இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற ஒரு அழகான தலைப்பு, உன் உபத்திரவம் மாறும். பரிசுத்த வேதாமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 12:3 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நம்ம ஆண்டவர். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இது வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை. தேவஜனமே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற உபத்திரவம் மற்றவங்களுக்கு வராது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், உபத்திரவங்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த உபத்திரவம் ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று, தேவன் பொல்லாங்கினால் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. சில வித உபத்திரவங்கள் நம்மளை உடைக்கிறதுக்காக இல்லை, உருவாக்குவதற்காக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பொன் அப்படின்னு சொன்னால், தங்கத்தை அக்கினியில் போட்டு சுத்தப்படுத்துவாங்க. அந்த பொண்ணை அக்கினியில் போடும் பொழுது அதுகிட்ட இருக்கிற அழுக்கு, தூசி எல்லாமே சுத்தமாக போய் அது சுத்த பொண்ணாக நமக்கு கிடைக்கும். அதே போல் உபத்திரவம், பாடுகள் எல்லாமே தேவனுக்கு முன்பாக நம்மளை மகிமையாக நிறுத்தும். இன்னொரு உபத்திரவம் சாத்தானுடைய கரத்திலிருந்து வருது. பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். யோபுங்கிற மனிதனுடைய வாழ்க்கையில், நீங்கள் யோபு புஸ்தகம் 3 வாச்சிங்கன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். யோபு கிழக்கத்திய புத்திரர்களில் மிகப்பெரிய ஒரு சீமான். அவருடைய ஆஸ்திகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகுகிற மனுஷன் தான். ஆனால் அவருடைய ஆசீர்வாதம், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 கழுதைகள், 500 ஏர்மாடுகள், திரளான பணிவிடைக்காரர்கள் அவருக்கு இருந்தாங்க. திரளான பணிவிடை ஆட்கள் அதை எண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. கிழக்கத்தி புத்திரர்கள் அவரை போல ஒரு சீமான், ஐஸ்வர்யவான் யாருமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தாசனுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு ஏன் பயம், ஏன் கலக்கம், அவருக்குள்ளே என்ன பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இதையெல்லாம் நான் இழந்துருவேனா, இதெல்லாம் என்னை விட்டு போயிடுவேனா, இந்த பயத்தின் மூலமாக பிசாசு அவரை சோதிக்கும்படி வந்தான். என்ன நடந்தது தெரியுமா, இந்த எல்லா ஆஸ்திகளையும் சாத்தான் அழித்து போட்டான். இது மட்டும் இல்லை, அவருடைய பிள்ளைகள், 7 குமாரர், 3 குமாரத்திகள் எல்லாரையும் கொன்று போட்டான். யாருனால இதை தாங்க முடியும்? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை இழந்தாலே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ, இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிருச்சு, இந்த சம்பளம் எனக்கு வரல, இந்த பிஎஃப் எனக்கு வரல, அரியர் எனக்கு வரல, எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து எனக்கு கிடைக்கல, சின்ன விஷயத்துக்கு நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் அந்த யோபுடைய வாழ்க்கையில் எல்லா சொத்துக்களும் அவரை விட்டு போயிருச்சு. அது மட்டும் இல்லை, 7 ஆண் குழந்தைங்க, 3 பெண் குழந்தைகளும் மரிச்சு போச்சு. இது யாருனால தாங்க முடியும்? இன்னும் சோதனைகளை பிசாசு கொடுத்தான். அவருடைய சரீரம் முழுவதும் வியாதி, உடம்பு முழுவதும் கொப்பளம். தேவஜனமே, வெளியில் ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு வெளியில் கொப்பளங்கள் வருதுன்னு சொன்னால், உடம்புக்குள்ள எவ்வளவு காய்ச்சல் இருந்திருக்கணும். ஒரு சிறிய நம்ம காலில் ஒரு புண்ணு வந்தாலே காய்ச்சல் வந்துடுது. சரீரத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காயம், ஒரு பலவீனம்னா நம்மளால தாங்க முடியறது இல்லை. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் உடம்பு முழுவதும் கொப்பளங்கள்னு சொன்னால், அவருக்கு எவ்வளவு பலவீனம் இருந்திருக்கும், எவ்வளவு காய்ச்சல் இருக்கும், எவ்வளவு வீக்கம் இருக்கும், உடம்புக்கு உள்ளே எவ்வளவு கொப்பளங்கள் இருந்திருக்கும். ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொள்ளக்கூடிய நிலை இந்த வச்சனமே. அந்த சூழ்நிலையும் யோபு விசுவாசத்தை விட்டாரான்னு பார்த்தா, விசுவாசத்தை விடலை. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தார், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார், உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தார், ஜபத்தில் உறுதியாக இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, பொறுமையாக இருந்தார். யோபு புஸ்தகத்தில் நீங்கள் வாச்சிங்கன்னா, 2 41 வரைக்கும் எத்தனையோ வசனங்களை அவர் பேசியிருப்பார். எதுவும் அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரல. ஆனால் அதுவே யோபு புஸ்தகம் 42 நீங்கள் வாசிக்கும் பொழுது,
அந்த சூழ்நிலையில அவரை பார்க்க வந்த சிநேகிதர்கள் அவரை பரியாசம் பண்றாங்க. நீ என்ன தப்பு செஞ்சியோ? எதனால தேவன் உன்னை தண்டிக்கிறாரோ? அவர்கள் தேவனை குறித்தும் பேசுறாங்க, யோபுவை குறித்தும் பேசுறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில தேவன் அந்த சிநேகிதர்களை அழிக்கும்படி விரும்பிய போது, யோபு கிட்ட பேசும் பொழுது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அவர்கள் சாகக்கூடாது, அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த சூழ்நிலை உபத்திரவம் பாடு அவருக்கு ஒரு நல்ல பக்குவத்தை கொடுத்துச்சு, நல்ல மனநிலைய கொடுத்துச்சு. தேவஜனமே, நடந்தது என்ன தெரியுமா? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிச்ச பொழுது தேவன் அவருடைய சிறையிருப்பை எல்லாம் மாத்துறாரு. அவருடைய உபத்திரவம் பாடு வியாதி பலவீனம் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகம், 1,000 ஏர்மாடு, 1,000 கழுதைகள், தேவஜனமே எல்லாம் இரட்டிப்பாக கொடுத்தார். பிள்ளைகளும் அதே போல 7 குமாரர், 3 குமாரத்தைகளை கொடுத்தார். தேவஜனமே அவருடைய கண்ணீர் மாறிச்சு, அவருடைய உபத்திரவம் மாறிச்சு, அவருடைய வியாகுலம் மாறிச்சு. அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களாம், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு வெகு சௌந்தரியவதிகள், மிகவும் அழகானவர்களா. யோபுவுக்கு இப்படி பிள்ளைகளான்னு சொல்லி பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் அழகான பெண் பிள்ளைகளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, யோபு நெடுநாள் உயிரோடு இருந்து பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டார். தேவஜனமே அவருடைய உபத்திரவம் மாறிச்சு. இந்த செய்தியை கேட்குற நீங்க கூட உபத்திரவத்தில் இருக்கலாம். இந்த உபத்திரவம் ஒரு மனுஷனால் மாற்ற முடியாது, உங்கள் சொந்த முயற்சியினால் மாற்ற முடியாது. அந்த உபத்திரவத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு உறுதியாக தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன், நான் புலம்ப மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். அதற்கு மாறாக நான் உபவாசம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன். மற்றவர்களுக்கு அச்சபிச்சு பாருங்க. இன்னைக்கு தேசம் அழிஞ்சு கொண்டிருக்க, தேசம் எங்கும் வியாதி பட்டயம், எங்க வாரம் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், வாலிப பிள்ளைகள் பாவத்துல விழுகிறாங்க. எத்தனை கொலை, எத்தனை தற்கொலை, எத்தனை விபத்து, எத்தனை ஆத்துமாக்கள் சாகுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பேன், அழிஞ்சு போகிற பாவத்தில் சாகிற வாலிபர்களுக்காக, வாலிப பெண்களுக்காக நான் ஜெபிப்பேன். இன்னைக்கு நீங்கள் பொருத்தனை பண்ணி பாருங்க, 100% உங்கள் உபத்திரவம் மாறும். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்களை அதிக அதிகமாக நீ சிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, யோபுவின் தேவன் எங்களுடைய தேவனப்பா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிச்ச போது அந்த நிமிஷமே அவருடைய உபத்திரவத்தை தேவன் மாற்றினீங்க. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்காகவே இன்னைக்கு அநேகர் தங்களுக்காகவே ஜெபிக்க முடியாமல் இருக்காங்க. தகப்பனே, ஒருவேளை பிள்ளைகள் இன்னைக்கு மனம் வருந்தி, அப்பா இனிமேல் நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன், அழிஞ்சு போகிற பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிப்பேன், தகப்பனே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பேன், சபைகளுக்காக ஜெபிப்பேன், ஏழை மக்களுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க உபத்திரவம் மாறட்டும், போராட்டம் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள தேவஜனமே, இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் ஜெபிங்க, மற்றவர்களுக்காக ஜெபிங்க, உங்கள் உபத்திரவத்தை தேவன் நிச்சயம் மாற்றுவார். ஆமென். காட் பிளஸ் யூ.